The following data refer to a 360 degree hydrodynamic bearing. Radial load 3.2 kN, journal speed 1490 rpm, journal diameter 50 mm, bearing length 50 mm, radial clearance 0 0.05 mm, viscosity of oil 0 0.025 Newton second per meter square, assuming that the total heat generated in the bearing is carried by the total oil flow in the bearing. கால்குலேட் coefficient of friction, power லாஸ்ட் in friction, minimum oil film thickness, flow requirement in liters per minute and temperature rise ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா த்ரீ degree டிகிரி bearing பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு ஃபுல் பேரிங் இதில் வந்து ரேடியல் load கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் டூ கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கிவன் டேட்டா எழுதிக்கலாம் கிவன் டேட்டா Radial load நம்ம டபிள்யூ நிறிப்போம் W is equal த்ரீ 3.2 டூ கிலோ நியூட்டன் அப்படின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த கிலோ நியூட்டனாக நியூடனாக மாற்றுறதுக்கு இன்டூ தௌசண்ட் போட்டுங்க போட்டுக்கிட்டிங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் ஜேர்னல் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ஸோ ஸ்பீடை வந்து என் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க ஒன் ஃபோர் நைன் ஜீரோ ஆர்பிஎம் ரெவல்யூஷன் ஜேர்னல் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி எம்எம் அதை வந்து நம்ம கேபிட்டல்டின்னு வச்சுக்கலாம் ஃபிஃப்டி எம்எம் பேரிங் லென்த்து கொடுத்துருக்காங்க அதுவும் ஃபிஃப்டி எம்எம் அப்போ எல் இஸ் இக்குவல் டு ஃபிஃப்டி எம்எம் லென்த்தும் டயாமீட்டரும் கொடுத்துட்டாலே நீங்கள் எல் பை டி ரேஷியோ கண்டுபிடிச்சி வச்சிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல் டிவைடட் பை டி போட்டு பாருங்க எல்லும் வந்து ஐம்பது டயாமீட்டரும் ஐம்பது அப்போ ரெண்டத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஒன்று வரும் அதுக்கப்புறம் ரேடியல் கிளியரன்ஸ்னு சொ கொடுத்துருக்காங்க ரேடியல் கிளியரன்ஸ் வந்து நம்ம சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதோடய வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எம்எம் ரேடியல் கிளியரன்ஸ் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற வழி பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் க்ளியரன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் சி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ சி கண்டுபிடிச்சி வச்சீங்க சி வந்து டூ டைம்ஸ் ஆஃப் சிஆர் சிஆர் எவ்வளோ இருக்கோ அதில் ரெண்டு மடங்கு இருக்கும் சிஆர் சி வந்து டயாமீட்டர் கிளியரன்ஸ் வந்து ஸோ இப்போ டூ இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இதோட வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் எம்எம் வரும் அடுத்ததாக வந்து விஸ்காசிட்டி ஆஃப் ஆயில் கொடுத்துருக்காங்க விஸ்காசிட்டி ஆஃப் ஆயில் வந்து நம்ம இசட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம் இசட்டோட வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் யூனிட்டாக அப்படி விட்டுருங்க அசுமிங் டோட்டல் ஹீட் ஜென்ரேட்டட் இந்த பேரிங் இஸ் கேரிட் பை த டோட்டல் ஆயில் ஃப்ளோ இந்த பேரிங் ஸோ எந்தளவுக்கு ஹீட் ஜெ பேரிங்கில் ஜென்ரேட் ஆகுதோ அதை வந்து ஆயிலே எடுத்துகிட்டு போயிடுது அப்படிங்கிறாங்க அதனால் அடிஷ்னல் ஆயில் சப்ளை பண்ணணும்னு தேவையில்லை கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஸோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க டூ ஃபைண்ட் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஸோ மியூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அடுத்தது வந்து பவர் லாஸ்ட் இன் ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்க பவர் லாஸ்ட் இன் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா கியூஜி ஹீட் ஜென்ரேட்டர் ஹீட் ஜென்ரேட்டினாலும் ஒன்று தான் பவர் லாஸ்ட்டுனாலும் ரெண்டு ஒன்று தான் அதுக்கப்புறம் மினிமம் ஆயில் ஃபில்ம் திக்னஸ் கேட்குறாங்க மினிமம் ஆயில் ஃபிலிம் திக்னஸ் வந்து நம்ம ஹெச் நாட் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஃப்ளோர் ரிக்யர்மெண்ட் கேட்குறாங்க ஃப்ளோர் ரிக்யர்மெண்ட்டை வந்து நம்ம கியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது ஆயில் ஃப்ளோ எந்தளவுக்கு இருக்குது அதை வந்து லிட்டர்ஸ் பர் மினிட்டில் கேட்குறாங்க எல்பிஎம்ல கேட்குறாங்க அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரைஸ் கேட்குறாங்க டெல்டா டீ நாட் கேட்குறாங்க டெம்பரேச்சர் ரைஸ் வந்து டெல்டா டீ நாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அடிப்படையாக என்னென்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எப்போதுமே ப்ரெஷர் தேவை பி ஸோ ப்ரெஷர் பி இஸ் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா so pressure P is equal to P by L into D uh, uh, into 10 power 6 அப்படின்னு சொல்றாங்க இதில் பீங்கிறது லோடு சாரி நான் இங்கே வந்து டபிள்யூன்னு சொல்லி போட்டுவிட்டேன் இது வந்து P P பீனால் லோடு ஸோ பி divided பை L by டி இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம் கேபிட்டல் பி divided பை எல் இன்ட்டு டி இன்ட்டு டென் பவர் சிக்ஸு இதில் இங்கிருது அவங்க கொடுத்துருக்க லோடு so லோடு வந்து 3200 into 10 power 6 டிவைடட் பை எல் இன்ட்டு டி எல்லும் ஐம்பது டியும் ஐம்பது ஸோ ஐம்பது இன்ட்டு ஐம்பது ஸோ இப்போ ப்ரெஷர் எவ்வளோனா வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இஎக்ஸ்பி சிக்ஸ் இஎக் இஎக்ஸ்பி சிக்ஸ்னால் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ்ன்னு அர்த்தம் டிவைடட் பை ஃபிஃப்டி இன்ட்டு ஃபிஃப்டி ஒன் லேக் ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் சரி ஒன் டூ எயிட் நாலு ஜீரோ வருது இது வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஸோ அடுத்ததான் வந்து இதே ப்ரெஷரை வந்து நம்ம நியூட்டன் பர் மில்லிமீட்டர் மீட்டர் ஸ்கொயர்லையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் ஏன்னா இது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்ல இருக்குது இதே ப்ரெஷரை வந்து நியூட்டன் பர் மில்லிமீட்டர் மீட்டர் ஸ்கொயரில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து இந்த ஜஸ்ட் இந்த டென் பவர் சிக்ஸ் மட்டும் வராது ஸோ இப்போ ப்ரெஷர் பி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் இது வந்து கேபிட்டல் பி டிவைடட் பை எல் இன்ட்டு டி அவ்வளோ தான் இந்த டென் பவர் சிக்ஸ் வராது இந்த டென் பவர் சிக்ஸ் ஏன் போடுறோன்னா இந்த லெ லென்த்தும் டயமீட்டரும் மில்லி மீட்டரில் இருக்குது அது மீட்டராக மாற்றுறதுக்கு நம்ம டென் பவர் சிக்ஸ் போடணும் இப்போ நான் கண்டுபிடிக்கிறது வந்து நியூட்டன் பர் மில்லி மீட்டர் ஸ்கொயரில் ப்ரெஷர் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் ஏன்னா அது எனக்கு யூஸ் ஆகும் அதனால் அதையும் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை ஃபிஃப்டி இன்ட்டு ஃபிஃப்டி ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ எயிட் நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும் அடுத்ததா நான் வந்து சோமர் ஃபீல்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்க போறேன் சோமர் ஃபீல்டு நம்பர் இந்த நம்பர் நான் ஏன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா இங்கே இருக்கு ஹோல் ஸ்கொயர் இதான் வந்து ஃபார்முலா இசட் த ஹோல் ஸ்கொயர் ஸோ இதில் என் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா இது வந்து ரெவல்யூஷன் பர் செகண்ட் இது ஸ்பீடு தான் ஆனால் என் அப்படிங்கிறது ரெவல்யூஷன் பர் மினிட்ல இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா என் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இது வந்து ரெவல்யூஷன் பர் மினிட்ல இருக்கும் ஒரு செகண்டுக்கே எத்தனை ரெவல்யூஷன் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு என் டேஷ் அப்படின்னா ரெவல்யூஷன் பர் செகண்டில் இருக்கும் அதாவது ஒரு செகண்டுக்கு எத்தனை ரெவல்யூஷன் அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன செய்யணுன்னா என்னை வந்து சிக்ஸ்டியெல்லாம் நம்ம டிவைட் பண்ணிட்டால் நமக்கு என் டேஷ் கிடச்சிரும் இப்போது ஒன் ஃபோர் நைன் ஜீரோ டிவைடட் பை 60 போட்டுங்க ஒன் ஃபோர் நைன் ஜீரோ டிவைடட் பை சிக்ஸ்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு 24.83 ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ வருது டொண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ இப்போ S நம்ம கண்டுபிடிக்கலாம் எஸ்இஸ் Z. டு இசட் இசட்னா விஸ்காசிட்டி விஸ்காசிட்டி ஜீரோ இன்ட்டு என்டேஷ் என்டாஷ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ டிவைடட் பை பி பீனா ப்ரெஷர் ப்ரெஷர் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஒன் லேக் டொண்ட்டி டுவல் லேக் எயிட்டி தௌசண்ட் வருது நாலு ஜீரோ போட்டுங்க இன்டூ டிபைசி டி வந்து ஐம்பது டிவைடட் பை சி வந்து டி ஐம்பது சி வந்து ஜீரோ பாயிண்ட் ஸ்கொயர் ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த வேலையை கண்டுபிடிச்சிட்டேன் ஐம்பது டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் ஒன் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னால் ஐநூறு வருது அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இவ்வளோ வருது இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ ஈக்குவல் டு டிவைடட் பை இந்த டுவெல் லேக் எயிட்டி தௌசண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஒன் ஸோ இந்த சோமர் ஃபீல்டு நம்பரை வச்சு தான் நம்ம மீதி எல்லாமே நம்ம கல்குலேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா மியூ கேட்டிருக்காங்க கோஇஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பவர் லாஸ்ட் இல்லைன்னா ஹீட் ஜென்ரேட்டர் கியூஜி கேட்டிருக்காங்க ஹெச் நாட் மினிமம் ஆயில் ஃபுல் திக்னஸ் கேட்டிருக்காங்க கியூ ஆயில் ஃபுளோ ரேட் கேட்டிருக்காங்க டெல்டா டெம்பரேச்சர் ரைஸ் கேட்டிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி டிசைன் டேட்டா புக்கில் இந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸில் இந்த டேபிளில் எல்லாமே இருக்கும் ஹெச் நாட் இருக்கும் க்யூ இருக்கும் டெல்டா டி நாட் இருக்கும் மியூ இருக்கும் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே இந்த வேல்யூஸை பார்த்து தான் இது எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் எல்பை டி ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கணும் எல்பை டி ரேஷியோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு நமக்கு எவ்வளோ வந்துச்சு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு ஸோ ஒன் அப்படின்னா இந்த காலத்தில் உள்ள டேட்டாலாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த காலத்தில் உள்ள டேட்டாலாம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த காலத்தை நம்ம எந்த ரோவை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம சோமர் ஃபீல்டு நம்பர் கண்டுபிடிச்சோம் எஸ் இந்த எஸ்ஸுங்கிறது சோமர் ஃபீல்டு நம்பர் ஸோ நமக்கு எவ்வளோ வேல்யூ வந்துச்சு அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஒன் அப்படிங்கிற வேல்யூ வந்துச்சு ஸோ நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்துச்சு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஒன் அப்படிங்கிற வேல்யூ வந்துச்சு ஸோ அப்புறம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த ரோ எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ரோவில் உள்ள டேட்டா எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது ஹெச் நாட் தான் கண்டுபிடிக்க போகிறேன் மினிமம் ஆயில் ஃபில்ம் திக்னஸ் ஸோ அதுக்கு நான் எந்த வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற வேல்யூ நான் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா வந்து சோமர் ஃபீல்டு நம்பர் நமக்கு எல்பை டி ரேஷியோ ஃபஸ்ட்டு பார்த்தா ஒன்று வந்துச்சு அதில் சோமர் ஃபீல்டு நம்பர் எவ்வளோ வந்துச்சு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஒன்று வந்துச்சு அப்படின்னா எனக்கு டூ ஹெச் நாட் பை சியோட வேல்யூ எவ்வளோ இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது ஸோ அப்போ நான் இதை எழுதிக்க போகிறேன் ஸோ டூ ஹெச் நாட் டிவைடட் பை சி to 0.4 டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னா ஹெச் நாட் எவ்வளோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இந்த சி வந்து இங்கே உள்ளது ஈக்குவல் to தாண்டி போனால் மேலே வந்துடும் இந்த டூ வந்து மேலே உள்ளது கீழே வந்துடும் ஸோ இப்போ ஹெச் நாட் இஸ் இக்குவல் டு எவ்வளோ வருது அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு சி வந்து கிளியரன்ஸு ஜீரோ பாயிண்ட் இருந்துச்சு ஜீரோ பாயிண்ட் இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஆயில் ஃபிலிம் திக்னஸ் ஒன் டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ வருது அடுத்ததான் வந்து மினிமம் ஆயில் நம்ம க்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஃபோர் க்யூ டிவைடட் பை டிஇசிஎன் டேஷ் எல் இந்த வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு இந்த சோமர் ஃபீல்டு நம்பருக்கு நேராக பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வருது ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ இந்த வேல்யூக்கு நேராக சோமர் ஃபீல்ட் நம்பர் இந்த வேல்யூக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ வருது எதோடய வேல்யூ ஃபோர் கியூ பை டிசி என் டேஷ் வேல்யூ ஸோ அதை நான் எழுதிக்கிறேன் ஃபோர் க்யூ டிவைடட் பை டிசி என் டேஷ் எல் இதோட வேல்யூ எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபோர் த்ரீ த்ரீ வருது 4.33 பாயிண்ட் த்ரீ த்ரீ இதில் நான் வந்து Q தான் கண்டுபிடிக்கணும் டிஸ்சார்ஜு அப்போ Q கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் கியூவை இங்கேயே வச்சுக்கலாம் ஃபோர் த்ரீ ஃபோர் பாயிண்ட் இந்த நாலு வேலையும் மேலே வந்துடும் ஏன்னா கீழே உள்ளது ஈக்குவல் டு மேலே வந்துடும் டிசி என் இந்த ஃபோர் வந்து கீழே வந்துடும் ஸோ இப்போ கியூவோட வேலையூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ வந்து ஐம்பது

டிட் பை நாலு ஈக்வல் டு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஒன் 6719.618 ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வருது இந்த வர்ற வேல்யூ எதில் வரும் அப்படின்னா மில்லிமீட்டர் மீட்டர் கியூப் பர் செகண்டில் வரும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டரில் இருக்கு சி மில்லி இருக்கு L மில்லிமீட்டரில் இருக்கு மூணு சேர்ந்தா மில்லிமீட்டர் கியூப் வந்துடும் என்டாஷ் வந்து ரெவல்யூஷன் பர் செகண்டில் இருக்குது பர் செகண்டில் இருக்குது அதனால் பர் செகண்டில் வந்துடும்ங்க ஸோ இப்போ இதில் எதில் கேட்டிருக்கான் அப்படின்னா க்யூ வந்து லி லிட்டர்ஸ் பர் மினிட்டில் கேட்டிருக்காங்க லிட்டர்ஸ் பர் மினிட் ஸோ லிட்டர்ஸ் பர் மினிட்டில் மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்குது டிவைடட் பை செகண்டு இதை வந்து நம்ம மினிட்டுக்கு மாற்றணுன்னா நம்ம என்ன செய்யணும் இன்ட்டு சிக்ஸ்டி போடணும் அதேபடி மில்லி மீட்டர் வந்து லிட்டருக்கு மாற்றணுன்னா டிவைடட் பை டென் பவர் சிக்ஸ் போடணும் டென் பவர் சிக்ஸ் போடணும் ஏன் அப்படின்னா ஒரு மீட்டர் வந்து ஆயிரம் மில்லி மீட்டர் க்யூப்புக்கு சமம் அப்படின்னா ஒரு மீட்டர் க்யூப் வந்து ஆயிரம் க்யூபுக்கு சமம் ஆயிரம் க்யூப் ஆஃப் மில்லி மீட்டர் க்யூப்புக்கு சமம் இதை நீங்கள் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மில் எழுதுனா டென் பவர் நைன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் மில்லி மீட்டர் க்யூப்புக்கு சமம் இந்த ஒரு மீட்டர் க்யூப் அப்படிங்கிறது ஆயிரம் லிட்டருக்கு சமம் ஒரு மீட்டர் க்யூப் எப்படி எழுதலாம் ஆயிரம் லிட்டருக்கு சமம் ஸோ ஆயிரம் லிட்டர் இஸ் டு டென் பவர் நைன் மில்லிமீட்டர் மீட்டர் க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படின்னா ஒரு லிட்டர் வந்து எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டென் பவர் நைன் டிவைடட் பை தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் ஸோ டென் பவர் நைன் தௌசண்ட் ஆலாம் ஆகிடுச்சிங்கன்னா உங்களுக்கு டென் பவர் சிக்ஸ் வரும் மில்லிமீட்டர் மீட்டர் க்யூ ஸோ இப்போ ஒரு லிட்டரை நம்ம வந்து டென் பவர் சிக்ஸ் மில்லிமீட்டர் மில்லி க்யூப்பை நம்ம லிட்டரா மாத்திராக இருந்தால் நம்ம என்ன செய்யணும் டென் பவர் சிக்ஸால் டிவைட் பண்ணணும் அதனால தான் நான் டென் பவர் சிக்ஸால் டிவைட் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட மதிப்பு நமக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்

அடுத்ததாக வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஷன் கேட்குறாங்க மியூ கேட்குறாங்க இந்த மியூ கண்டுபிடிக்கலாம் ஸோ மியூ வந்து இந்த டேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மியூ டி பைசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு சோமர் ஃபீல் நம்பருக்கு நேராக ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஒனுக்கு நேராக நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா த்ரீ பாயிண்ட் டூ டூ அப்படிங்கிற வேல்யூ வருது ஸோ அப்போ மியூ d by c is equal எவ்வளோ கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ மியூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் டூ இங்கே இருக்கட்டும் சி அந்த சைடு அனுப்பிடுவோம் மேலே வந்துடும் d இந்த சைடு கீழே வந்துடும் ஸோ அப்போ மியூ இஸ் இக்குவல் டூ த்ரீ பாயிண்ட் டூ டூ இன் டூ சியோட வேல்யூ வந்து 0.1 பாயிண்ட் ஒன் வேல்யூ வந்து ஐம்பது அப்போ மியூ எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் டிவைடட் பை ஃபிஃப்டி ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ மியூ வந்து கோஃபிஷன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இதுக்கு வந்து யூனிட் கிடையாது ஸோ அடுத்ததாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹீட் ஜென்ரேட்டடானால் க்யூஜி கண்டுபிடிக்கலாம் ஸோ க்யூஜி இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ஜென்ரேட்டட் இல்லைன்னா பவர் லாஸ்ட் கியூஜி இதுக்குண்டான ஃபார்முலா வந்து மியூ பிவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மியூ பிவி மியூ இதில் வந்து எனக்கு மியூ தெரியும் பினால் லோட் அதுவும் தெரியும் வி தெரியாது வெலாசிட்டி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிக்கலாம் வி வெலாசிட்டி ஃபார்முலா வந்து

ஷிஃப்ட்டு பை இன்ட்டு ஐம்பது இன்ட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு டிவைடட் பை சிக்ஸ்டின் டு தௌசண்ட் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் இக்குவல் டு த்ரீ பாயிண்ட் நைன் வருது த்ரீ பாயிண்ட் நைன் மீட்டர் பர் செகண்டில் வரும் ஸோ இப்போ நம்ம கியூஜி கண்டுபிடிச்சிடலாம் க்யூஜி இஸ் இக்குவல் டு மியோட வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் த்ரீ இன்ட்டு பி லோடு வந்து எவ்வளோ கொடுத்தாங்க நமக்கு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்டூ த்ரீ பாயிண்ட் நைன் வந்து வெலாசிட்டி ஸோ இப்போ க்யூஜி என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் இது வந்து எக்ஸ்பானான்ஷியல் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இதுக்கு நான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இஎக்ஸ்பி மைனஸ் த்ரீ ப்ராக்கெட் க்ளோஸ் இன்டூ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்டூ த்ரீ பாயிண்ட் நைன் ஈக்குவல் டு 80.37 பாயிண்ட் த்ரீ செவன் வருது எயிட்டி பாயிண்ட் த்ரீ செவன் வாட்டில் வரும் ஏன்னா இது பவர் இல்லையா அதனால் ஆன்சர் வந்து வாட்டில் வரும் ஸோ அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்னொன்று ஒன்றிய ஒன்று தான் இருக்குது அது வந்து இந்த டெல்டா டீனா டெம்பரேச்சர் ரைஸு ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் வந்து ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க புக்கில் கொடுத்துருக்காங்க

நியூட்டன் பர் மில்லி மீட்டர் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் மட்டும்தான் வந்து ப்ரெஷர் வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணோம் நியூட்டன் பர் மில்லி மீட்டர் ஸ்கொயரில் யூஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சுங்க இன்ட்டு சிஎஃப்இ டிவைடட் பை எஃப்இ ஸோ இப்போ இதோட வேல்யூ பார்க்கலாம் இஸ் இக்குவல் டு எயிட் பாயிண்ட் த்ரீ இன்ட்டு பி ப்ரெஷர் வந்து நியூட்டன் பர் மில்லி மீட்டர் ஸ்கொயரில் உள்ள வேல்யூவே இங்கே எழுதணும் ஒன் பாயிண்ட் டூ எயிட்டு இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவில் மட்டும்தான் நம்ம ப்ரெஷர் வந்து எதில் யூஸ் பண்ணுவோம் இந்த நியூட்டன் பர் மில்லி மீட்டர் ஸ்கொயரில் யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் வச்சுங்க இந்த ஃபார்முலா வரும்போது மட்டும் நியூட்டன் பர் மில்லி மீட்டர் ஸ்கொயரில் ப்ரெஷர் யூஸ் பண்ணுங்கள் அதாவது என்ன அப்படின்னா இந்த டென் பவர் சிக்ஸ் நம்ம போட மாட்டோம் ஃபார்முலா வந்து பி டிவைடெட் பை எல் இன்ட்டு டி தான் இவ்வளோ வரும் ஒன் பாயிண்ட்டு எயிட் வரும் இன் டூ சிஎஃப்இ அப்படின்னா கோ ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேரியபிள் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோஎஃபிஷிட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேரியபிளில் தான் வந்து சிஎஃப்இம்பாங்க இந்த சிஎஃப்இயை தான் ஈக்குவல் டு மியூ டி பை சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா மியூ டி பை சி ஸோ மியூ டி சி தான் இதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன் வேரியபிள் சிஎஃப்இ இதோட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா நம்ம இந்த சோமர் ஃபீல்டு நம்பர் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஒனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ டூ வருது 3.22 பாயிண்ட் டூ டூ டிவைடட் பை CFV வேரியபுள் அதாவது சிஎஃப்வி அப்படின்னா என்னன்னா மியூ டி தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேரியபுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் எஃப்வி அப்படின்னா ஃப்ளோ வேரியபிள் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ளோ இதோட ஃபார்முலா தான் வந்து ஃபோர் க்யூ டிவைடட் பை டிசி என் டேஷ் எல் ஃபோர் க்யூ டிவைடட் பை ஃபோர் DCN-L இதோட ஃபார்முலா இந்த ஃபோர் கியூ டிவைடட் பை இதோட மதிப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபோர் பாயிண்ட் த்ரீ சொல்லிட்டு இந்த சோமர் ஃபீல்ட் நம்பருக்கு நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஸோ இப்போ எஃப்இயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ கொடுத்துருக்காங்க சிஎஃப்இயோட எவ்வளோ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ டெல்டா தீநாட்டு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எயிட் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் த்ரீ இன்ட்டு ஒன் பாயிண்ட் டூ எயிட் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் டூ டூ டிவைடட் பை ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஈக்குவல் டு செவன் பாயிண்ட் நைன் வருது செவன் பாயிண்ட் நைன் டிகிரி செல்சியஸ் இதான் வந்து ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து செவன் பாயிண்ட் நைன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்